வெளியிட்டிருந்தாங்க ஐடி நிறுவனங்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை சந்திக்காத சூழ்நிலை தான் ஏற்பட்டு வந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில இன்ஃபோசிஸ் நிறுவனம் தன்னுடைய மார்ச் மாத காலாண்டுக்கான வேரியபிள் பேவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் வேரியபிள் பே கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது ஊழியர்கள் மத்தியில அவ்வளவு திருப்திகரமானதாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இன்போசிஸ் நிறுவனம் இந்த வேரியபிள் பேவை வந்து போன முறையை விட இந்த முறை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இன்போசிஸ் நிறுவனம் நிறுவனத்தினுடைய ஏப்ரல் டு ஜூன் காலாண்டில் அவங்க வேரியபிள் பே அப்படிங்கறத செவன்டி பெர்சென்டேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதனை அடுத்து இன்போசிஸ் போட்டி நிறுவனங்களான டி சி எஸ் விப்ரோ ஹெச்எல் போன்ற நிறுவனங்களுமே தங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு வேரியபிள் பே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டி சி எஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த வருஷம் வேரியபிள் பே அப்படிங்கறத தங்களுடைய ஊழியர்களுக்கு நூறு சதவீதம் கொடுக்கிறோங்கிறத சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் ஹெச்எல் நிறுவனம் எண்பத்தி ஐந்து சதவீதம் வேரியபிள் பே கொடுக்கறதாகவும் சொல்லியிருந்தாங்க விப்ரோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாவது காலாண்டில் வேரியபிள் பேவா நூறு சதவீதம் கொடுக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் மூன்றாவது காலாண்டுல எண்பத்தி ஏழு சதவிகிதம் வேரியபிள் பே கொடுக்குறோம் அப்படிங்கறதையும் தங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு சொல்லியிருந்தாங்க ஆனா இன்போசிஸ் நிறுவனம் ஏப்ரல் டு ஜூன் காலாண்டுல எழுபது சதவிகிதம் வேரியபிள் பே கொடுத்துட்டு அதே நேரத்துல இப்போ அறுபது சதவீதமா குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது ஊழியர்கள் மத்தியில ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது இந்த வேரியபிள் பே பொறுத்த வரைக்குமே மே மாதம் கடைசியில் அதாவது மே மந்த் சேலரி கூட இது வரும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு இது சம்பந்தமா அபிஷியலான மெயில் இன்போசிஸ் நிறுவனத்தினுடைய ஊழியர்களுக்கு மே பத்தொன்பதாம் தேதி போறதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு கம்பெனியுமே தங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு வேரியபிள் பே அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ஊழியர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மற்றும் அவங்க இருக்கக்கூடிய டீம் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அவங்க கம்பெனியினுடைய குரோத்துக்கு என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இதை டிசைட் பண்ணுவாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் நிறுவனத்துல மொத்தம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில மூன்று லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்கு ஊழியர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஃபோசிஸ் நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு ஐந்து புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் கோடியாக இருந்து வந்துட்டு இருக்கு ஏன் இன்போசிஸ் நிறுவனம் இவ்வளவு குறைவான வேரியபிள் பேவ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உலக பொருளாதார மந்த நிலை பணவீக்கம் போன்ற காரணங்களால மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதே நேரத்துல முன்னணி ஐடி நிறுவனங்களுக்கும் இந்த மோசமான நிலை தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அதன் காரணமாக தான் இந்த முன்னணி ஐடி நிறுவனங்கள் வெளியிட்ட மார்ச் மாத காலாண்டு முடிவுகள் அவங்க எதிர்பார்த்த அளவு சாதகமா இல்லாத சூழ்நிலையும் ஏற்பட்டு வந்துச்சு இன்ஃபோசிஸ் நிறுவனத்தினுடைய மார்ச் மாத காலாண்டு முடிவுகள் படி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஐந்தாயிரத்தி கோடியாகவும் ரெவென்யூவை பொறுத்த வரைக்குமே இருபத்தி அதிகரிச்சு முப்பத்தி கோடியாக இருந்துச்சு இதனை அடுத்து இன்ஃபோசிஸ் நிறுவனம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய ஊழியர்களுக்கு அதாவது குவாலிஃபைடு எம்ப்ளாயிஸுக்கு இரண்டு திட்டத்தின் கீழே ஐந்து லட்சம் பங்குகளை ஒதுக்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க இதனை அவங்க பங்கு சந்தையில் தாக்கல் செய்த அறிக்கையில் வெளிப்படுத்தி இருந்தாங்க இப்போ வேரியபிள் பே அனௌன்ஸ்மெண்ட் இன்ஃபோசிஸ் நிறுவனம் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐடி நிறுவனங்கள் மத்தியிலையும் ஊழியர்கள் மத்தியிலையுமே ஒரு முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்பட்டு வருது